ரைட். அதாவது தொழுகைக்கு கதாவே இல்லை அப்படின்னு சொல்கிற சப்ஜெக்டை கொஞ்சம் புரிஞ்சுக்கொள்ளணும். எப்படின்னா கலாவே இல்லை என்று சொல்கிற அறிஞர்கள் எந்த அடிப்படையில் சொன்னாங்க? முதலாவது அம்சம் இந்த கலா என்ற வார்த்தை. கலா என்ற வார்த்தையை பொறுத்த வரைக்கும் குர்ஆனில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு மாதிரி வருது. உரிய நேரத்தில் நிறைவேற்றத்துக்கும் கலாண்டு வரும். உரிய நேரத்தில் நிறைவேற்றத்துக்கும் குர்ஆனில் கலாண்டு வரும். இதா குதியத்தி சலாத் ஃபந்தஷிரோஹில் அர்த் தொழுகை கலா செய்யப்பட்டு விட்டால் பூமியில் என்ன செய்ய நீங்கள் போங்கன்னு வருது. இல்லை சூரத்துல் ஜும்மாவில் அப்போ அதில் கலா செய்யப்பட்டு விட்டாங்கன்னு என்ன அர்த்தம்? தொழுதுட்டீங்கன்னு சொன்னால் தொழுகையை வந்து நீங்கள் தொழுது விட்டீர்கள் என்று சொன்னால் பூமி முல்லா நீங்கள் என்ன செய்ய தெரிந்து அலைந்து தெரிந்து உழையுங்கள் என்று சொல்லி வருது. அப்போ அதில் அல்லாஹு தஆலா வைதா குதியத்தி சலான்றா கலா செய்து விட்டாலன்றா. கலான்னு எதுக்கு சொல்கிறான்? அதான் உரிய நேரத்தில் நிறைவேற்றத்துக்கு சொல்கிறான். ஹதீஸில் வருது அப்படின்னா உரிய நேரத்தில் தொழுவதுக்கு வரக்கூடிய வார்த்தை வருது. சல்லுமா அதரக்தும் வக்லூமா ஃபாத்தக்கும், உங்களுக்கு கிடைச்சதை தொழுங்க, உங்களுக்கு விடுபட்டதை கலா செய்யுங்கன்னு வருது. என்ன விடுபட்டுச்சு? ரெண்டு ரக்காத். ரெண்டு ரக்காத் விடுபட்டால் கலா செய்யுங்க, ஒரு ரக்காத் விடுபட்டால் கலா செய்யுங்க. நம்ம இமாமுடைய மூணு ரக்காத்தில் வந்து சேர்றோம். மூணாறு காலத்தில் வந்து சேர்ந்துட்டு